மெட்ரோ ரயில் நிலையத்தில் துப்பாக்கியுடன் வந்த கேரள நபரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலைய சுரங்க பாதையில் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்யும் பணியில் ஊழியர் பிரேம்குமார் ஈடுபட்டுள்ளார் அப்போது அந்த வழியாக வந்த நபரின் உடைமைகளை ஸ்கேனர் மூலமாக சோதனை செய்தபோது பையில் சந்தேகத்திற்குரிய பொருள் இருப்பது தெரியவந்தது உடனடியாக அவரது பையை திறந்து பார்த்தபோது துப்பாக்கி மற்றும் பதினாறாயிரத்து முன்னூறு ரூபாய் பணம் ஏடிஎம் கார்டுகள் ஐந்து ரயில்வே பணி நியமன ஆணை இருந்ததை கண்டு அவர் அதிர்ச்சியடைந்துள்ளார் பின்னர் இதுகுறித்து பெரியமேடு காவல் நிலையத்தில் மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவர் கேரளாவை சேர்ந்த விஜயன் என்பது தெரியவந்தது மேலும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி மற்றும் ரயில்வே பணி நியமன ஆணைகள் போலி எனவும் தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து விஜயனிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்